வணக்கம். நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னா, திருப்பூரில் அம்மன் நகர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. கூழுவப்பட்டி பிரிவுலேருந்து ரைட் எடுத்து உள்ள வந்து அந்த இடம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 செண்ட் இடத்துல அழகாக கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டு, ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அழகாக பிரம்மாண்டமாக படைப்பா படத்தில் வர்ற வீடு மாதிரி அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ரீம் பில்டர்ஸ் மை ஃப்ரெண்ட் மோகன்ராஜ். வாங்க. வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த பில்டிங்கோட கிரகப்பிரவேசம். கிரகப்பிரவேசத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட்டிங் செட்டிங் எல்லாம் பண்ணி ஜம்முன் இருக்குது. இன்றைக்கி மற்ற பில்டிங்கில் இல்லாத அளவுக்கு என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா அழகாக பண்ணியிருக்கிறாங்க, புது விதமான விஷயங்கள் என்னென்ன உள்ள இம்பில்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத எங்களோட சேர்ந்து நீங்களும் முழுசாக இந்த வீடியோவில் பயணிங்க. இந்த வீடியோவில் வந்து நாங்கள் சில இடங்களுக்கு கூப்பிட்டு போகிறோம், சில பொருட்களோட விலை என்னென்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை இது எங்கள் வீட்டுக்கு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து உங்களுக்குள்ள என்ன ஐடியாவோ இல்லை கேள்விகளோ நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேட்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக 2 கேட் இருக்குது. 2 கேட்டில் வந்து இந்த கேட்டோட லென்த் எவ்வளோ? 16 அடியில் 2 கேட் இருக்குது. இந்த கேட்டோட டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இது வந்து பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங் யூஸ் பண்ணி, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டர் மேக்ஸ் சீட் யூஸ் பண்ணி இந்த கேட் செஞ்சுருக்கோம். இந்த ஃபண்டர் மேக்ஸ் சீட் வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு ஒன்றாகாது, மழைக்கு ஒன்றாகாது. இதோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டு கடிச்சக்கூடிய பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்எஃப் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா லைஃப் கொடுக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட் வந்து 4 மடிச்சுட்டு இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டர் மேக்ஸ் சீட்டு, நேச்சுரல் வுட்டு மாதிரியே இருக்கும். பட் எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் இது வந்து இதனுடைய தரம் வந்து மாறாது, நல்லாயிருக்கும் எப்போதும். இது வந்து லேசர் கட்டிங், எம்எஸ் பிளேட்டு, 3mm பிளேட் யூஸ் பண்ணுவோம். 3mm பிளேட் யூஸ் பண்ணுவோம். கேட்டு திறந்து உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்த உடனேவும் ஒரு வீட்டுக்கு வந்து நார்மலாக வந்து ஒரு 16x20 இந்த மாதிரி ஹால் பாத்திர போர்ட்டிகோ பார்த்துருப்பீங்க. இந்த போர்ட்டிகோட சைஸ் என்ன? இந்த போர்ட்டிகோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45x20 45x20 இதில் மொத்தம் நிப்பாட்டம் எத்தனை கார் நிப்பாட்டம்? ஒரு 3 கார் தாராளமாக நிப்பாட்டம். ஒரு மூணு இன்னோவா கார் தாராளமாக நிப்பாட்டலாம். அது போக 2 வீலர்ஸ் நிப்பாட்டிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோக்கே வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. அதோடய அழகு என்னன்றதை அப்படியே பாருங்கள், நீங்களே பாருங்கள். மேலும் இந்த போர்ட்டிகோட சிறப்பம்சத்தை நீங்களே சொல்லுவார். இந்த போர்ட்டிகோ வந்து பார்த்திங்கன்னா கிளைன் வந்து கொஞ்சம் பெரிய காரணம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டோடனே முடிஞ்ச வரைக்கும் இதோட சைஸ் வந்து ப்ராடக்ட் இருக்கணும்னு நினச்சோம். அதுக்கு என்னது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் அப்படிங்கிற பார்த்துருக்கோம். ஃபுல் பாடி டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 2x2 இது வந்து பார்த்திங்கன்னா செஸ்மேட் டைப்பில் வந்து போட்டிருக்கோம். 1x1 சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2x2 இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 டன் லோடு வந்து தாங்கும். ஸோ நம்ம வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸே வந்து மேலே ஏற்றணும். ஆனால் இந்த போர்ட்டிகோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டிகோவில் வால்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2x4 அந்த கல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயும் 3mm ஸ்பேசர் வச்சு பிளாக் கலர் சுருவை வச்சு போட்டிருக்கோம். இந்த போர்ட்டிகோவில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக ஒரு 4 பில்லர் இருக்குது. அந்த 4 பில்லர்லேயும் வந்து நல்லா நீட்டாக பிளாக் கலர் கிரானைட் இருக்குது. எலிவேஷன் வால் போட்டிருக்கக்கூடிய அந்த சேம் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இந்த போர்ட்டிகோவில் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்கோட ஜென்செட், பவர் லைன், ட்ரிப், என்சிபி, மோட்டர், சப்போட மோட்டர் ஐட்டம்ஸ் எல்லாத்தோட பவர் வந்து போர்ட்டிகோவில் வெளியே ஒரு கார்னரில் கொடுத்துருக்கோம். லைட்டிங்ஸ் வந்து நிறையவே கொடுத்துருக்கோம். நீங்கள் ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ நைட் விஷனில் எடுத்த ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஹாலுக்குள்ளே வந்துட்டோம். இந்த ஹாலோட சைஸு
இதோட இதில் என்னென்ன ரூம்ஸ் இருக்குது, இதோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40x17 அப்படிங்கிற சைஸில் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரான உடனே ஒரு புத்தாசலை வச்சுருக்கோம் வாஸ்துக்காக. ஸோ வரக்கூடிய எல்லாருமே அந்த புத்தாசலை பார்த்துட்டு தான் வந்து உள்ளே நுழைவாங்க. இது தண்ணி விழுகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட். டிவி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12x8 அப்படிங்கிற சைஸில் வரையிருக்கோம். 70-inch டிவி வரைக்கும் இதில் செட் பண்ணிக்கலாம் வித் ஷோகேஸோட. வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் இருக்குது. பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் லேசர் கட்டிங் கொடுத்து எல்இடி பேனல் யூஸ் பண்ணி லைட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் பக்கத்துலேயே ஒரு ஃபவுண்டன் கொடுத்துருக்கோம். இந்த ஃபவுண்டன் ஃபங்க்ஷன் பண்ணி கட்டுறாருங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா கிச்சனுக்குள்ளே. கிச்சனுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்லைடிங் டோர் வச்சு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி இந்த கிச்சனோட ஸ்பெஷல் என்ன அப்படின்றத இப்போ ஃபுல்லாக கேட்கலாம் வாங்க. ஸோ இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஐலண்ட் கிச்சன். இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரில் தான் வந்து நமக்கு குக் பண்ணக்கூடிய ஏரியா இருக்கும். ஸோ இந்த ஐலண்ட் கிச்சனுக்காகவே ஸ்பெஷலாக நம்ம வந்து சின்னி ரெடி பண்ணியிருக்கோம். சென்டரில் வந்து வாலில் செட் பண்ணாமல் மேலேருந்து இறங்கி வரக்கூடிய சின்னி. இந்த கிச்சனில் ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எல்லாமே அக்ராலிக்கில் பண்ணியிருக்கோம். ஸோ அக்ராலிக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீணியரம்னா கொஞ்சம் நல்லா லைஃப் இருக்கும், பட் பார்க்குறக்கும் ஒரு ராயல் ஃபினிஷிங் இருக்கிறனால யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹேண்டில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹேண்டில்ஸ் வந்து சேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இங்கே ஒரு பெரிய ஓப்பன் அது என்னன்னா ஃப்ரிட்ஜ் வைக்கிறக்காக. ஃப்ரிட்ஜ் வச்சுட்டோம்னா நமக்கு டோர் மட்டும்தான் வெளியே தெரியும், ஃப்ரிட்ஜ் உள்ளே போயிடும். அந்த சைடு ஒயிட் கலர் நம்ம வந்து அது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோலிங் சட்டரோட பொருள் ஸ்டோர் பண்ணுற கொடுத்துருக்கோம். ஸோ ரோல் பண்ணோம்னா நமக்கு உள்ள ஸ்டோர் ஸ்டோர் பண்ணிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா டால் யூனிட். இது வந்து டால் யூனிட். டால் யூனிட் ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே நிறைய பொருட்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணுறது பிளத்தெல்லாம் அது பிடிக்கும் அப்படியே சேர்ந்து உள்ளே போயிடும். ஸோ இங்கே மைக்ரோ ஓவன் செட் பண்ண போகிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இங்கே தான் அடுப்பு வரப்போகுது. அடுப்பு இதுக்குள்ளே அப்படியே பதிச்சுருவோம். உள்ளுக்குள்ளேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸு கேஸ் பைப் லைன்ஸ் இருக்கும். சிலிண்டர் வந்து நம்ம வெளியே வச்சுருவோம். இந்த இது டோர் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஒரு இதாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ்லேயும் வந்து நம்ம இந்த மாதிரி டோர் போட்டோம்னா நம்ம ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய டோர் போட்டு ஒரு ரூம் இருக்குது. ஆனால் பாருங்கள் ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் செட் பண்ணியிருக்கோம். டைனிங் டேபிள் இருக்கீங்க ஒன்றையுமே காணும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இவங்க மோஸ்ட்லி கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸோ டைனிங் டேபிள் வந்து பெரியவங்க யாரும் நல்லா தேவைப்படும், பட் அதை சும்மா போட்டு வச்சா இடத்த அடைக்கும், அது வந்து நம்ம தேவைப்படுறப்ப மட்டும் பயன்படுத்துவோம் அப்படி கான்செப்ட் இருக்காங்க. வாரிலே செட் பண்ணியிருக்கோம். எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ எடுத்த டைனிங் டேபிள் நமக்கு வந்துடும். தாராளமாக ஒரு நாலு பேர் வந்து சாப்பிட்லாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நமக்கு இது போதும் இல்லாமல் நமக்கு வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு வேணும்னா கீழே ஒரு லிவர் இருக்குது. லிவர் அமௌண்ட்னா இங்கே ஒரு மரம் வச்சுருந்தேன். அது இது வந்து ஊஞ்சல் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹாலில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அங்கே செட் பண்ண முடியும். டோட்டலாக இந்த கிச்சனுக்கு இந்த கபோர்டு இந்த இதெல்லாம் எவ்வளோ செலவச்சு இருக்கு? ஸோ இந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபா செலவாச்சு. 8 லட்சம். கிச்சனில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த ட்ராவ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டிக்ஸ் கம்பெனியை சேர்ந்த
ஹெஞ்சஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருந்தோம். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சவுண்ட் வரதில்லை, லைஃபும் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி ஒரு மூணு பில்டிங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த பில்டிங்க்கு அதே மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம், நல்லாயிருக்கு. சவுண்ட் வராது, சாஃப்ட் க்ளோசிங், சாஃப்ட் க்ளோசிங். ஆமாம், ஓகேவா? அடுத்து பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட இந்த ஏரியா சைஸ் எவ்வளோங்க? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஹாலோட அந்த சேம் சைஸ் மேலே கொடுத்துருக்கோம், ப்ளஸ் அது போக சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். மேலே ஹால் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20-16 விட்டுருக்கோம். ஏன்னா கார்னர் சோஃபா போட்டிருக்கோம், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல் தொங்க விட போகிறோம். ஸோ அதுக்கான ஹூக் பாயிண்ட் எல்லாமே விட்டுருக்கோம். மேலே வந்து இந்த சோஃபா போடக்கூடிய ஏரியாவுக்கு நேர் மேலே வந்து ஃபால் சீலிங் பண்ணி நம்ம கோட் பண்ணுவோம். இந்த இது என்ன ஃபேஸிங்கில் இருக்குதுங்க? ரெண்டு டோர் இருக்குதுங்க. ஆமாம், இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு வாசல் வடக்கு வாசல் ரெண்டுமே வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து கிழக்கு வடக்கு ரெண்டுமே ஆகும். அது வந்து பார்த்தோம்னா வாஸ்துக்கார வந்து ரெண்டுமே வச்சுக்கிறது நல்லதுன்னாங்க, அதனால ரெண்டு டோருமே வச்சுருக்காங்க. இல்லை இந்த இந்த டோர் வந்து த்ரீ டோரும் இல்லை மாற்றிடுவாங்க. இந்த டோர் வந்து த்ரீ டோர்ங்களா? என்ன? ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா பர்மா தேக்கு. ஸோ நார்மல் டோர் வந்து பார்த்தீங்கன்னா 1.25-1.5 திக்னஸ்லாம் இருக்கும். பட் இந்த டோரோட திக்னஸ் வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட 2.5 திக்னஸ் போட்டிருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து நமக்கு வளையாது. இது லாக்கே வந்து பாருங்கள், இங்கே வாங்க. லாக்கே எவ்வளோ பெரிய லாக் இருக்குதுங்க? டோட்டலாகவே ஒரு 3 ஆங்கர் லாக். ஒன்று உடைச்சாலும் திறக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி வச்சாங்க 6.5 அடி வச்சாங்க. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 8 அடி ஹைட் வச்சுருக்கோம். எதனால் ஹெட்டடின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹால் எல்லாமே பெரிய பெரிய ரூம்ஸ், அதனால் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இங்கே இருக்கக்கூடிய டோர் விண்டோ எல்லாமே 8 அடியில் போட்டிருக்கோம். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலவில் எல்லாருமே பெயிண்டிங் கிளாஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. பட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லேசர் கட்டிங் பிளேட் யூஸ் பண்ணியிருக்கோம். உடைச்சாலும் யாரும் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத ஸ்டீல் பிளேட் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பக்கம் என்ன இருக்குதுங்க? அந்த பக்கம் என்ன இருக்குது? அப்படியே அந்த பேசுகிறீங்க. நம்ம கிளைண்ட்டுக்காக ஒரு ஆஃபீஸ் ரூம் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இந்த வீட்டிலே வந்து அவர் ரிலாக்ஸ்க்காக அவரோட கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லலாம் இதை. ஸோ அவரோட ஆஃபீஸ் ரூம்னு சொல்லலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் மெயினாக தனியாக இருக்கிற ஒரு ரூம் சுற்றி ஜன்னல் அலமாரியெல்லாம் வச்சு கபோர்ட்லாம் வச்சு சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சேர்லையும் வச்சு ஜம்முன்னு இந்த இடத்துல உட்காந்துட்டா பீஸ்ஃபுல்லாக உட்காந்துக்கிறதுக்காக ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நோட் புக்கு இதெல்லாம் அடிக்க வச்சு கணக்கெல்லாம் வர வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம ஹாலில் இருக்கக்கூடிய படி வந்து எல்லாருமே யூஸ் பண்ணணும், வெளியில் வந்து நிறைய பேர் கூட்ட வராங்க, அவுட்ரு படி யூஸ் பண்ணோம்னா வெளிப்பக்கம் ஒரு படிக்கட்டு வச்சுருக்கோம். இந்த படியில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துக்கலாம், மொட்டை மாடிக்கு போய்க்கலாம் நம்ம. ஏன் நீங்கள் எங்கேயும் சன்செட் வச்சுருக்கீங்க? ஸோ இது வந்து வாஸ்துக்காக வச்சுருக்கோம். இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வாஸ்துப்படி பிளான் போட்டது. ஸோ வாஸ்துக்காரங்க வந்து இந்த பக்கம் நூல் எடுக்கணுங்கிறக்காக சன்செட் நீட்டாக சொல்லியிருக்காரு. ஸோ வாஸ்துக்காக தான் நீட்டி இருக்கும், மற்றபடி வேறு எந்த பர்பஸும் கிடையாது. இந்த டோர்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இது என்ன கொஞ்சம் ஸோ இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா பர்மா தேக்கு. ஸோ இன்றைக்கி இந்த டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கையிலே வந்து செதுக்கப்பட்ட டிசைன்ஸ். இது எல்லாமே கையிலே செதுக்கப்பட்டதா? ஆமாம், ஹேண்ட் கார்விங். இதை அப்படியே மைனூட்டாக பாருங்கள், அப்படியே உள்ளே ஜூம் பண்ணி பாருங்கள். இது வந்து ஹேண்ட் கார்விங், கம்ப்யூட்டர் கார்விங்கில் ஹேண்ட் கார்விங் வந்து இன்னுமே வந்து இவ்வளோ அழகாக கார்பனிங் ஒர்க் பண்ணக்கூடிய கார்பன்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹாலில் இருக்கிறோம். ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஹாலை பார்க்குற மாதிரி ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் எவ்வளோ வருதுங்க? கிட்டத்தட்ட 20-11 ஓப்பன்.
இருபதுக்கு பதினொன்று ஓப்பனா அதை சுற்றி வந்து நடந்து வந்துக்கலாம். சுற்றி நடந்து வந்துக்கலாம். இந்த இது இந்த உடன் இதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணி ப்ளஸ் கிளாஸ் ஆண்ட்ராய்டு கிளாஸ் இதெல்லாம் எவ்வளோ எம்எம்? இது வந்து 12 mm டஃபன் கிளாஸ். டஃபன் கிளாஸ் இது வந்து நல்லபடியாக ஸ்ட்ராங்காக இருக்குங்களா? மற்ற இருபது காட்டும் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்குங்க. எல்லாமே பர்மா தேக்கில் பண்ண கைத்தறி. ம், சரி. என்னென்ன சிறப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் ஒரு ஹால்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து கிரவுண்ட் ஃப்ளோருடைய ஹாலை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். யார் வர்றாங்க போகிறாங்க, ப்ளஸ் வந்து அந்த இடத்துல டிவி யூனிட் இருக்குது. டிவி யூனிட்டில் டிவி பார்த்துக்கலாம். இங்கே வேலை நின்று இந்த சோஃபா பக்கத்தில் போட்டிருக்கோம், அங்கேருந்து நம்ம டிவி பார்த்துக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பனை வந்து நம்ம சுற்றி நடந்து வரலாம். நடந்து வரது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். அதில் வந்து சென்டரில் வந்து ஒரு பிரச்சனை பண்ணிருக்கோம். ரெண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட் போட்டிருக்கோம். ஸோ நம்ம சென்டரில் தொங்க விட்டுக்கக்கூடிய இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல்ஸ் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர்ல தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இந்த லெஃப்ட் ரைட்டில் ரெண்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட்ஸு. இது வந்து திருப்பூரில் பர்ச்சேஸ் பண்ணோம். சென்டரில் இருக்கக்கூடிய லைட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 65,000. ரெண்டும் வந்து சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரேட்டுக்கு வாங்கி மாட்டிருக்கோம். ஸோ இந்த ஃபால் சீலிங்லேயும் நம்ம வந்து விர்னியர் ஒர்க் பண்ணியிருக்கோம். விர்னியர் பண்ணி பாலிஷ் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த சைடு பற்றியே சொல்லு. சேம் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹாலில் இருக்கக்கூடிய சோஃபாக்கு மேலே டிசைனுக்காக நம்ம பர்கோலா கொடுத்துருக்கோம். அதுவும் ஃபால் சீலிங்கில் பண்ணி ரெண்டாவது மேலே விர்னியர் சீட் ஒட்டி பாலிஷ் போட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16x16. இந்த ரூம் வந்து அவங்களுக்கு தேவையான என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம்னா ஒரு டிவி யூனிட் ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் எழுதிக்கு வந்து கபோர்டு. இது வந்து ஸ்ட்ரைட் டோர் கொடுத்துருக்கோம். மெயின் டோர் பொறுத்த வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ட்ராவல் கொடுத்துருக்கோம். ஒரு அளவு ஸ்டோர் பண்ணிக்கிறதுனால கிட்டத்தட்ட 14 நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அது போக இந்த இடத்துல கட்டில் பண்ண போகிறாங்க. மேலே வந்து லாப்டாப் டோர் போட்டு அதே வந்து பொருட்கள் ஸ்டோர் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது ஒரு வீட்டு டிவி யூனிட் இருக்கு, ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் இருக்கு. இது வந்து அவங்க குழந்தைங்களுக்காக கொடுக்கக்கூடிய பெட்ரூம். இதில் ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் வந்து அவங்க இருக்கணும் அப்படின்னு நினச்சி ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் டோர் ப்ளஸ் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இடத்த அடைக்கக்கூடாது வெளியே வந்தால் அப்படிங்கிறதுனால ஸ்லைட் பண்ணி உள்ளக்குள்ள பொருள் வச்சுட்டு மாடி வந்து லாக் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூமோட சைஸ் என்னங்க? ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16x16. 16x16 கபோர்டு இருக்கு. இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க. வீடு வந்து எந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்ற ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், காண்டாக்ட் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நீங்கள் தான் சொல்லுமா? தேங்க்யூ. சொல்லணும்னு ஆசைப்படுங்களா? ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க பில்டிங் ஓனருடைய டேஸ்ட்டுக்காக நம்ம கட்டி கொடுத்தது. அவர் ஒரு சில விஷயங்களை சொல்லுவார், அதை நம்ம உள்வாங்கிட்டு அதை எக்ஸ்போஸ் பண்ணி இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நிறைய தேடல்கள்லாம் ஏற்பட்டு இது எங்கே கிடைக்கும், என்ன ப்ரைஸில் கிடைக்கும் எல்லாமே தேடி அவருக்கு சாட்டிஸ்ஃபேஷனாக வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இதேமாதிரி உங்களுக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் சேனல்.